ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் செய்யலாம் இங்கே நான் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு அதுக்கான மாவு எடுத்துக்கலங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை தான் எடுத்திருக்கேன் வெள்ளை ரவை நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் பால் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் லிக்யூட் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு பாதி தண்ணியும் ஒரு பாதி பாலும் எடுத்துகிட்டு நீங்கள் வேணும்னா எல்லாமே பாலாக கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவையை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ நான் அதை ஒரு வானையில் போட்டு லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விடுறேன் இது கொஞ்சம் நல்லா சூடானது பின்னாடி ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள் சிவக்கெல்லாம் தேவையில்லை சூடான பின்னாடி இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் அண்ட் தண்ணி ரெண்டையும் கண்டினியூஸாக விட்டுருங்க இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த வெள்ளரவை கலக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கோதுமை ரவை விட வெள்ளரவை சீக்கிரமாக கட்டி கட்டிடும் அதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்க் வச்சு சுற்றினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அது ஈஸியாக கிளியர் ஆகிடும் அண்ட் இது வெந்த பின்னாடி இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்போது நம்மளோட ரவை நல்லா இந்த மாதிரி உருட்டி நல்லா திரண்டி வரும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பாருங்கள் கலந்து விடுறேன் இது ஓரளவு வெந்திருந்தால் போதும் நம்ம இது எண்ணெயில் பொறிக்க போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு பாதி அளவு வெந்திருந்தால் ஓகே அந்த ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வேக வச்சுக்கிறது இன்னொன்று நம்மளால் உருட்டணும் இல்லையா ஸோ குலாப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிறதுக்கு வேக வச்சா தான் அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் ஸோ அதனால் இதை நம்ம உருட்டிக்கிறதுக்காக வேக வச்சு எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறிட்டுருக்கட்டுங்க அந்த டைமில் நம்ம அதுக்கான சிரப் ரெடி பண்ணிடலாம் நான் எவ்வளோ ரவை எடுத்தேனோ அந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துகிட்டேன் அது கூட தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி ஓரளவு திக்கானால் போதும் கம்பி பதம்லாம் வர தேவையில்லை ஏன்னா நம்மளோட குலோப் ஜாமுன் போட்டதையும் அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அட் சேம் டைம் டேஸ்ட்டும் இனிப்பாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் விடுங்க கம்பிப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை இந்த பிஸ் பிஸ் வந்தால் போதும் அந்த டைமில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்மளோட ரவையும் ஓரளவு நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும் அண்ட் நம்மளோட ரவையோட டேஸ்ட் தெரியாமல் குலோப் ஜாமுன் நல்லா சூப்பராக வெந்து நம்மளுக்கு கிடைக்கும் உங்கள் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் குட்டி குட்டியாக உருட்டி ஃபஸ்ட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போது ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதையும் இந்த உருண்டிகளை ஒன்று ஒன்றா போடுங்க மினிமம் ஒரு நாலஞ்சு உருண்டைகள் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டைமில் பெரிய கடாயாக இருந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போடலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அப்படியே ஆகிட்டு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்ருக்கு இப்போது இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே அழகாக கிடைக்குது நம்மளோட பால்ஸு இதை எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயை ட்ரைன் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்பவே எடுத்து நம்மளோட சிரப்பில் போட்டுடலாம் ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொறித்து நம்மளோட சுகர் சிரப்பில் போட்டுடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான நம்மளோட டேஸ்டியான ரவையில் செஞ்ச குலோப் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் போல் ஊறட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லீவில் கட்டாயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ